வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் அனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் மீதான விசாரணைகளை தடயவியல் போலீசார் மேற்கொண்ட நிலையில் குறித்த பகுதிக்கு வந்த பதில் நீதிவான் தி திருவருள் சட்டத்தினை பார்வையிட்டிருந்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பணம் அச்சிடப்படுவதால் மீண்டும் பணவீக்கம் அதிகரித்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வரும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நாடு மீண்டும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரிசை யுகம் உருவாகும். இதனை முன்னரே அறிந்ததால் தான் 1.5 ஆண்டுகளில் முடியாவிட்டால் விட்டு செல்வதாக அனுகுமார திசநாயக்க குறிப்பிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கலித்துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், பங்குரோ தடைந்த நாடொன்று மிக குறுகிய காலத்தில் அந்த நிலைமையில் இருந்து மீண்டிருக்கின்றது என்றால் அது இலங்கை மாத்திரமே. அதற்குரிய பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் அவரது அரசாங்கத்தையே சேரும். எவ்வாறு இருப்பினும் அதனை மக்கள் மறந்து விட்டனர். தற்போது யார் வேண்டுமானாலும் நாட்டை நிர்வகித்து செல்லலாம் என்று மக்கள் எண்ணுகின்றனர். ஆனால் அது தவறாகும். இதனை நாம் தேர்தலுக்கு முன்னரே கூறினோம். எனினும் 42% மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். செப்டம்பர் 19 சர்வதேச நாணய நிதியத்துடன் கையெழுத்திடப்பட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் அவ்வாறே கையெழுத்திடப்படுகின்றது. தற்போது நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 14 போது மக்கள் படிப்படியாக இதை உணர்ந்து கொள்வார்கள். நாணய நிதியம் குறைப்பட்டுள்ள இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்பது குறித்த அறிவு இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. எனவேதான் 98 கோடி கடன் பெற்றுள்ளனர். ஒருபோதும் பிணைமுறை கடன் பெறப்போவதில்லை என கூறியவர்கள் தான் இந்த அளவு கடனை பெற்றிருக்கின்றனர். கடன் பெற்று நாட்டை நிர்வகிப்பதென்றால் அரசாங்கம் எதற்கு என கேட்டனர். தற்போது அதையும் இவர்கள் செய்கின்றனர். பணம் அச்சிடப்படுவதால் மீண்டும் பணவீக்கம் அதிகரித்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க உள்ளன. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நாடு மீண்டும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் வரிசை யுகம் உருவாகும். இதனை முன்கூட்டியே கணித்ததன் காரணமாகவே 1.5 ஆண்டுகளுக்கு இதனை செய்வதாகவும் முடியாவிட்டால் விட்டு செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் அதை கூறினாலும் அவரது சகாக்கள் அதனை விரும்பவில்லை. தொழிற்சங்கங்கள் கலைக்கப்படும் என்று நிபுணராஜி கூறுகின்றார். கடந்த ஆட்சி காலங்களில் தொழிற்சங்கங்களை வீதிக்கு இறக்கி போராட்டங்களில் ஈடுபட்ட இவர்கள் தற்போது தமது தேவை நிறைவேறிய பின்னர் அவற்றை கலைப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். மறுபுறம் ஜனாதிபதி மற்றும் ஹரிணி அமரசூரிய ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துக் கொண்டிருக்கின்றனர். நாட்டை நிர்வகிக்க முடியாவிட்டால் கோட்டாபய ராஜபக்சவை போன்று பயந்து ஓடாமல் பலவந்தமாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்பதே இவர்களது கொள்கையாக உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அனைத்தையும் இழக்கும் போதுதான் மக்களுக்கு எமது ஆட்சியில் கிடைத்தவற்றின் பெருமதி புரியும் என்றார். அடுத்த 5 வருடங்களில் கிராமிய மக்களின் வறுமையை இல்லாதொழித்து கிராமிய மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்துவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்துடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் அந்த வேலை திட்டம் வெற்றி அடைவதற்கு அரசு அதிகாரிகளின் ஆதரவு மிகவும் அவசியமானது என்பதுடன் அவர்களது அனுபவமானது அதற்கு பெரும் உறுதுணையாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் நோக்கத்திற்கும் அரசு சேவைகள் செயற்படும் விதத்திற்கும் இடையில் சில இடைவெளி காணப்படுகின்றது. நாட்டை அபிவிருத்தி செய்யும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு இதுவரை அரசு நிர்வாகம் செயற்பட்டு வந்த விதத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நாட்டில் மோசடி மற்றும் ஊழலை நிறுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய பணி. மோசடி மற்றும் ஊழல் காரணமாக நாட்டின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் அரசு சேவையில் அரசியல் ரீதியிலான தலையீடுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அரசு உத்தியோகத்திற்கு சுதந்திரமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பிரதேச அபிவிருத்திக்காக அரசு அதிகாரிகளுக்கு விசேட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சேவைகளை குறைக்காமல் அரசு சேவையில் மேற்கொள்ளப்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சார நடவடிக்கைகள் 11ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பொது தேர்தலுக்கான நாள் நெருங்கி வருவதால் பிரதான கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இறுதிக்கட்ட பரப்புரைகளில் தீவிரமடைந்துள்ளன. எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவுடன் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைய உள்ளதுடன் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் எந்த ஒரு வேட்பாளரும் கட்சியும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியை அமைதி கால பகுதியாக கருதி அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்கள் சில மாவட்டங்களில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் பல மாவட்டங்களில் சுமூகமான நிலையில் இடம்பெற்று வருகின்றதாகவும் ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலில் பிரச்சாரங்கள் தீவிரமாக இல்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதான கட்சிகள் தமது இறுதி பிரச்சார கூட்டத்தை கொழும்பை மையப்படுத்தி நடத்த உள்ளன. மத்திய கொழும்பை மையப்படுத்தி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் இறுதி பிரச்சார கூட்டம் இடம்பெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளும் இறுதி கூட்டமும் மத்திய கொழும்பை மையப்படுத்தி இடம்பெற உள்ளதுடன் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் இறுதி பிரச்சார கூட்டம் கொழும்பை மையப்படுத்தி இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான திகதியை இணையத்தில் முன்பதிவு செய்ய முடியும் என குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் பற்றாக்குறை காரணமாக தினசரி வழங்கப்படும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் கடந்த சில மாதங்களாக திணைக்களத்தின் கொழும்பு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. இம்மாதம் தொடர்பான திகதிகளை முன்பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது நிறைவடை இன்று முதல் இணையத்தில் திகதிகளை முன்பதிவு செய்பவர்களுக்கு அடுத்த மாத தொடக்கத்தில் இருந்து திகதிகளை வழங்க முடியும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிலுசா பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று மக்கள் வரிசையில் காத்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கனடாவில் உள்ள இந்து கோவில் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தூதர்களை மிரட்டும் கோழைத்தனமான முயற்சிகள் குறித்தும் அவர் இதன்போது கவலை தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் கனடா நீதியையும் சட்டத்தின் ஆட்சியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கின்றது என்று கூறியுள்ள அவர் கனடாவில் உள்ள இந்து கோயில் மீது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்திய ராஜதந்திரிகளை மிரட்டும் கோழைத்தனமான முயற்சிகளும் இத்தகைய வன்முறை செயல்களும் இந்தியாவின் உறுதியை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது. கனேடிய அரசாங்கம் நீதியை உறுதி செய்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று பிரதமர் மோடி இதுபோன்ற தாக்குதல்களில் இருந்து அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்குமாறு கனடா அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்புகின்றோம் என்றார். மேலும் கனடாவில் உள்ள இந்திய பிரஜைகள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து நாங்கள் மிகவும் அக்கறை கொண்டுள்ளோம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பாம்டன் வன்முறை குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார். பிரதமர் மோடி எக்ஸ் பற்றிய குறிப்பில் இதுபோன்ற வன்முறை செயல்கள் இந்தியாவின் உறுதியை பலவீனப்படுத்தாது என்று மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் ஆரம்ப முடிவுகளின்படி குடியரசு கட்சியை சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் 9 மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளதாகவும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் 4 மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்டக்கி, இந்தியானா, மேற்கு வர்ஜீனியா, அலபாமா, புளோரிடா, ஓக்லகோமா, மிசோரி மற்றும் டென்னசி ஆகிய இடங்களில் வெற்றி பெற்ற பின்னர் இன்று காலை வரை ட்ரம்ப் 178 தேர்தல் வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஹாரிஸ் வெர்மான் மேரிலாண்ட், மாசசூசெட்ஸ் மற்றும் வாஷிங்டன் டிசி ஆகிய இடங்களில் வெற்றி பெற்ற பின்னர் 99 தேர்தல் வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த 2017 முதல் 2021 வரை அமெரிக்காவின் 45வது ஜனாதிபதியாக பதவி வகித்த ட்ரம்ப் 2020 தேர்தலில் ஜோ பைடனிடம் தோல்வி அடைந்ததை அடுத்து மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு திரும்ப முயன்றுள்ளார். ஒரு வேட்பாளருக்கு தேர்தலில் வெற்றி பெற 538 தேர்தல் வாக்குகளில் குறைந்தபட்சம் 270 தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மொத்தமாக உள்ள 50 மாகாணங்களிலும் நேற்று ஆரம்பமாகிய நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி வெற்றி மற்றும் முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்க தொடங்கியுள்ளன. இதன்படி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 52.1% வாக்குகளுடன் முன்னிலையுடனும் 46.08% வாக்குகளுடன் கமலா ஹாரிஸ் பின் அடைவிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 இந்தியன் பிரீமியர் லீக்கிற்கான வீரர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நவம்பர் 4 திகதி உத்தியோகபூர்வமாக நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1165 இந்தியர்கள் மற்றும் 409 வெளிநாடுகள் உள்ளடங்கலாக மொத்தமாக 1574 வீரர்கள் 2025 டாடா IPL மெகா ஏலத்தின் ஒரு பகுதியாக பதிவு செய்துள்ளனர். மெகா ஏலமானது எதிர்வரும் நவம்பர் 24-25 திகதி சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் நடைபெறவுள்ள நிலையில் இது இந்தியாவுக்கு வெளியே நடைபெறும் 2வது IPL ஏலமாகும். உலகம் முழுவதிலும் இருந்து மொத்தம் 320 வீரர்கள், 1224 அன்கேப்ட் வீரர்கள் மற்றும் 30 அசோசியேட் நேஷனல் வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்க உள்ளனர். ஏலம் தொடங்கும் முன்பு ஒவ்வொரு அணியும் 4 முதல் 5 வீரர்களை தம்மசம் தக்க வைத்துள்ளதாகவும் மொத்தமாக 558.5 கோடி இந்திய ரூபாய் செலவில் 46 வீரர்களை 10 அணிகள் தக்க வைத்துள்ளனர். இதேவேளை ஏலத்தில் 641.5 கோடி ரூபாவுக்கு வீரர்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் ஒவ்வொரு அணிக்கும் மொத்தம் 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில அணிகள் 4 வீரர்களையும் ஒரு சில அணிகள் 5 வீரர்களையும் தக்க வைத்துள்ளனர். இதன்படி IPL மெகா ஏலத்துக்காக இலங்கையை சேர்ந்த 29 வீரர்கள் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.